ஸ்ரீகுருபியோ நமகா இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை சொசி விகாரி வருஷம் உத்தராயணம் வசந்த ருத்து ரிஷப மாசம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி வியாழக்கிழமை உத்ராட நட்சத்திரம் இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம் மேஷ ராசியில் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷப ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் ராகுபகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார் சந்திர பகவான் இன்று பகல் ஒன்று பனிரெண்டிற்கு தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அனுகிரகவது நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் மேன்மை மிக்க மேஷர் ராசி பக்த கொடிகளே ராசி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குறிப்பா மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது பேச்சு வன்மையானது அபரிமிதமான முன்னேற்றங்களை பெற போறதோ உங்களது ராசிக்கு லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களை நாடி வரப்போகிறதோ உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தன வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் உங்களை நாடி வரப்போறதோ நல் வாழ்த்துக்கள் அன்பான ரிஷப பக்த கொடிகளே ரிஷப காராளுக்கு இன்று பகல் ஒன்று பனிரெண்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு நேற்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தினால பலவிதமான குழப்பங்கள் இருக்கு இந்த சந்திராஷ்டமம் எப்போ விலகப்போகிறதோ அப்படின்னு சிந்தன பண்ணின்றிருந்த உங்களுக்கு இன்று மதியம் ஒன்று பனிரெண்டுக்கு பிறகு பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய தினமா அமையப்போறது நல்வாழ்த்துக்கள் கல்வியில் சிறந்து கடமையில் உயர்ந்து விளங்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசிக்காரா உங்களது புதிய முயற்சிகள் புதிய திட்டங்களை இன்றைய காலை பொழுதிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அனுகூலத்தை கொடுக்கும் இன்று மதியம் ஒன்று பன்னிரெண்டுக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க இருக்கிறதுனாலே மதிய வேலைக்கு பிறகு புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது வெயிலில் அலையரத்தை கூட குறைச்சிக்குங்கோ எந்தெந்த வேலையை எப்பப்ப எப்படி செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்கோ சந்திராஷ்டம தினங்களில் மனத ஒருநிலைப்படுத்துறது மௌனத்தை பின்பற்றுறது அனுகூலத்தை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் கடமையில் சிறந்து விளங்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசிக்காரர்களுக்கு இன்று மதியத்திற்கு பிறகு பல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களை நாடி ஓடி வரப்போகிறது உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது கடக ராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்து பல வெற்றிகளை பெறக்கூடிய தினமா இந்த தினம் அமைய போறதோ நல் வாழ்த்துக்கள் சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறதோ அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சதுரஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனாலே எந்த வேலையை எப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டுருக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட கலந்து ஆலோசிக்கிறது நல்லது சில சமயத்தில் பெரியவர்கள் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு பல பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கறது அதனால வயசுல பெரிவா அனுபவத்துல பெரிவால் கலந்து சிந்தனை பண்ணி செயல்படும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாக அமையும் நல்வாழ்த்துக்கள் கனிவான உள்ளம் உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பல அனுகூலங்கள் நாடி வரப்போகிறது உங்களது ராசி நாதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனோட சேர்ந்து சஞ்சரிக்கும் போது தந்தையினுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது இருந்தாலும் வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை நிதானம் அவசியம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோடு செயல்படுங்கோ நல் வாழ்த்துக்கள் எதிலும் சரியான திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே துலா ராசிக்காரா எப்போதுமே அவர்களுக்கே உண்டான ஒரு பாணியில் உங்களது திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமானே அனுகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு பலவிதமான அனுகூலங்களை வாரி வழங்கி கொடுத்தாலும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுறது நல்லது லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய முதலீடுகளை தள்ளி போடுறது நல்லது நல் வாழ்த்துக்கள் விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிக கராளுக்கு இன்றைய தினம் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறதோ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் காலை பொழுதில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது எதிர்கால திட்டங்களை காலை பொழுதிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் புத பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழறதும் அபரிமிதமான அனுகூலங்கள் உங்களை நாடி வரப்போகிறது எதையும் அறிவுபூர்வமாகவும் அனுபவ ரீதியாகவும் சிந்தன பண்ணி வெற்றி பெறுங்கோ நல் வாட்டுக்கள் கண்ணம்பிக்கை உடைய தனுர் ராசி பக்தகொடிகளே தனுர் ராசி காரர்களுக்கு இன்றைய தினம் ಅಪரிமிதமான மாற்றங்கள் ஏற்படப் போறது மனதிலே பலவிதமான குழப்பங்கள் தன்படுறது எல்லா குழப்பங்களையும் ஒரே சமயத்திலே மூலக்கி அனுபாதிங்கோ ஏனா எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் உடல் எவ்வளவு வலுவை தூக்க முடியுமோ போல மனதிலையும் அதிகமான கவலை கட்டங்களை நீங்கள் சேர்க்கக்கூடாது அதனால டிப்ரெஷன் போன்ற சூழ்நிலைகளை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் ஏற்படுத்திக்கணும் சந்திர பகவான் உங்களது ராசியில் சஞ்சரிக்கும் போது பலவிதமான சிந்தனைகள் தோன்றினாலும் மனதை ஒருநிலைப்படுத்துறது தியானம் பண்ணுறது ஆலயங்களை பிரதட்சணம் பண்ணுறது இவைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் மகத்தான மகர ராசி பக்தகுடிகளே மகர ராசிக்காரா இன்றைய தினம் மதியம் ஒரு மணி வரைக்கும் செலவு செய்யறத தவிர்க்கிறது நல்லது இன்றைய தினம் யாருக்காவது கேஷ் கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா மதியத்துக்கு பிறகு அதை திட்டமிடுறது நல்லது உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே நீங்க எந்த செயலை சிந்தனை பண்ணாலும் ஒரு சுய லாபத்தோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினத்தில் அமைஞ்சிருக்கு அந்த சிந்தனையும் உங்களுக்கு அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள் கும்ப ராசிக்காரளுக்கு இன்றைய தினம் காலை பொழுது ஒரு வெற்றி பொழுதாக அமையப்போகிறதோ லாபஸ்தானத்தில் மாற்று காரகன் சஞ்சரிக்கிறது இன்று மதியம் ஒரு மணி வரைக்கும் உங்களது திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ இன்றைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்பாடுகளை காலை நேரத்திலேயே திட்டமிடுறது அனுகூலத்தை கொடுக்கும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது நல் வாட்டுக்கள் அருவில் சிறந்து விளங்கக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே மீன காராளுக்கு இன்றைய தினம் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறது மீன காரா இன்று செய்ய வேண்டிய புதிய திட்டங்களை மதியம் ஒன்று பனிரெண்டுக்கு பிறகு திட்டமிடுறது நல்லது இன்றைய தினத்தில் இரண்டாவது பகுதியானது மீன ராசிக்காராளுக்கு ஒரு வெற்றி தினமாக அமையப்போகிறது நல் வாட்டுக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும்